Afternoon to beautiful judges. I am S.P. Sud from second year UCE and this is my gang. My gang tip, gang name is Phoenix Tech. Phoenix Tech and our project name is Power Tiles. First, Power Tiles na enna solliren. Ipo poduva pathina namba current engengada edupom. Ellatta edupom. ஏசி கரண்ட் அப்புறம் சோலார் எனர்ஜி இருப்போம் விண்ட் எனர்ஜி இருப்போம் இந்த இடத்த நான் எதாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க வச்சுருக்கிறேன் அதனாலதான் நடக்கும் போது ப்ரெஷர் ஒரு ரூம்ல டைட்ஸ்ல அந்த ப்ரெஷர் வந்து கரண்ட் எடுத்துருக்கோம் அதனால பவர் டைட்ஸ் எங்க ப்ராஜெக்ட் நேம் வச்சிருக்கோம் ஆப்ஜெக்டிவ்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்றதுக்கு எந்த ஒரு ஃப்ரீ கரண்ட்டும் தேவையில்லை நாங்கள் நடக்க வச்சு எடுக்கிறதுனால பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் அப்புறம் அமௌண்ட்டும் கம்மியாக தான் ஆகும் எங்கே இருக்கு அப்புறம் இது வந்து பீப்பிள்கிட்ட வந்து என்கரேஜ் பண்ணணும் அதாவது இந்த மாதிரி வேலை போனீங்கன்னா ஈஸியாக கரண்ட் கிடைக்கும் வேற எந்த ஒரு இதுவும் போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பீப்பிளையும் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா எங்கள் ப்ராஜெக்ட் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமேட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த தியரி டெக்னாலஜியை எக்ஸ்பர்ட் நாலேஜாக கொண்டு வரும் அவரோட எக்ஸசி சிஸ்டம் இதில் என்ன நான் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 22-26 ஃபைபர் பிளேட் கொடுத்துருக்கோம் ஃபைபர் கிளாஸ் பிளேட் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ள சர்க்யூட்டுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கும் நெக்ஸ்ட் டே அது பிரேக் ஆனாலும் இதாகவும் இருக்கிறதுக்கு வந்து ஃபைபர் கிளாஸ் கொடுத்துருக்குறோம் அப்புறம் செகண்ட் டே பைசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்யூட்டர் இது சொல்லுவாங்க அப்புறமேட்டு எல்சிடி அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குறப்ப எவ்வளோ ப்ரெஷர் அங்கே காட்டுது அப்புறம் எத்தனை ஸ்டெப்ஸ் அங்கே வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எல்சிடி வந்து ஷோ பண்ணும் அதுக்காக சார்ஜ் வச்சுருக்கிறோம் செகண்ட் டே ஒரு டைலோட ஒரு டைல்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு 9VDC சப்ளை இருந்தால் மட்டும் போதும் செகண்டாக அந்த பைசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்யூடர் எதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க எதில் கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா லெட்டு சைக்ரோனியம் அண்டு டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஐ எம் ரிஷிகண்டன் ஃப்ரம் இசி செகண்ட் இயர் அவர் நியூ ஐடியா டிஸ்கிரிப்ஷன் வாஸ் எனர்ஜி கன்வர்ஷன் எனர்ஜி கன்வர்ஷன் இஸ் நத்திங் பட் பை வாக்கிங் த கைனெட்டிக் எனர்ஜி வாஸ் டர்ன்ட் இன்டு வேவ் ஃபார்ம் அண்ட் இட் வாஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் அவர் ப்ராஜெக்ட் இன்வெர்ட்டிங் காம்போனன்ட் யூஸ்ட் இன் அவர் ப்ராஜெக்ட் வாஸ் லார்ஜ் சைஸ் சைசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்யூசர் ஸ்மால் சைஸ் சைசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்யூசர் சைசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் இஸ் செராமிக் மெட்டீரியல் இட் ஆக்ஸ் அஸ் எ டிரான்ஸ்யூசர் டிரான்ஸ்யூசர் இஸ் நத்திங் பட் இட் ஒர்க்ஸ் லைக் எ டிரான்ஸ்யூசர் ஆர் ரிடியூசர் இன் அவர் ப்ராஜெக்ட் இட் இஸ் யூஸ்ட் டு கன்வெர்ட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டு அனதர் ஃபார்ம் இன் திஸ் ப்ராஜெக்ட் இட் இஸ் யூஸ்ட் டு கன்வெர்ட் கைனெடிக் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி Hello friends and faculty members, I am present here. I am going to explain the project block diagram. First we start from the piezoelectric transducer. Transducer na ipa ellarum therinjirukku. Ipa transducer edhu use pannona nama vandu or form of energy vandu inor form of energy convert pannadhukku nama transducer use pandrom. இப்போ வந்து டிரான்ஸ்டியூசர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வர எனர்ஜி வந்து என்ன ஃபார்மில் வருதுன்னு டிடெக்ட் பண்ணி அதில் வந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம டிரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிரான்ஸ்டியூசர்லேருந்து வர எனர்ஜி ஃபார்ம் வந்து ரெக்டிஃபயர் சர்க்கியூட்டுக்கு மாறும் ரெக்டிஃபயர் சர்க்கியூட் வந்து மல்டிபிள் வேவ் ஃபார்ம் வந்து சிங்கிள் வேவ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது இந்த ரெக்டிஃபயர் சர்க்கியூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மைக்ரோ கண்ட்ரோலாக கண்ட்ரோல் பண்ணோம் இதில் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷனல் ஆம்பிஃபயர் வந்து இந்த சர்க்கியூட் ஃபார்மில் வந்து சிங்கிள் வேவ் ஃபார்மாக நம்மளுக்கு வேவ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் இந்த வேவ் ஃபார்ம் சிங்கிள் வேவ் ஃபார்ம் வந்து லோடுக்கு வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுது லோடு வந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா அந்த வர சிங்கிள் வேவ் ஃபார்மை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக யூஸ் பண்ணுவோம் இந்த சப்சிஸ்டம் ஆம்பிஃபையிங் சர்க்கியூட் வந்து நம்ம இது டாக் டயக்ராம் வச்சு தான் நாங்கள் சப்சிஸ்டல் ஆம்பிஃபையிங் சர்க்கியூட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இது வந்து நாங்கள் இப்போ வரையும் பண்ணியிருக்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட சர்வே படி என்ன வருதுன்னா நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ ஃபோர்ஸ் வந்து என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலுக்கு வந்து கான்ஸ்டண்டாக ஓவரேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் லோடு சேஞ்ச் வந்து நம்மளுக்கு பவர் அண்டு கரண்ட் சேஞ்சுக்கு வந்து நம்ம யூஸ் ஆகும் ஹாய் ஹலோ ஐ எம் எல் மோகனகிருஷ்ணன் செகண்ட் இயர் இசி லெட் நவ் ஐ கோ டு நான் வந்து இப்போ அப்ளிகேஷன் சொல்ல போகிறேன் இது வந்து எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் மால்ஸ் டூரிஸ்ட் பிளேஸ் மியூசியம் கிட்ஸ் பார்க் எக்ஸெட்ரா
இதோட டிராபேக் என்னன்னா இது வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகம். இது வந்து யாரும் நடக்காம இருந்தோம்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இது வந்து வாட்டர் இல்லை லீக்கேஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. கட் பண்ணுறான்